ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த முருங்கைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு ஒரு கொத்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு கப்பு இருக்கும் இதை நல்லா ஆஞ்சிட்டு பெரிய பெரிய காம்பெல்லாம் எடுத்துட்டு இத நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க அடுத்து இந்த பொரியல் செய்யறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உளுந்து அப்புறம் காஞ்ச மிளகா நாலு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் இது ஒரு பதினஞ்சு பூண்டு நான் பொடியா வெட்டி அதை சேர்த்துருக்கேன் நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க அப்ப இந்த பொரியல் நல்ல டேஸ்டா இருக்கும் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கணும் இந்த பூண்டு நல்லா ஒரு வாசனை வரும் ஒரு நிமிஷத்துல அது வரைக்கும் இந்த பூண்டை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையை வெங்காயத்தோடு வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் தனியாத்தூளும் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க கடைசியா அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் எலும்பிச்சைப்பழம் சாறு லெமன் ஜூஸு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு ஈஸியான சிம்பிளான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க பூண்டு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த பொரியலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்பப்போ நம்ம டயட்டில் இதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மற்ற முருங்கைக்கீரை ரெசிபீஸ் பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பா பாய்